அன்புள்ளங்களுக்கு தமிழக மக்களுக்கு அன்பான பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு அருமையான ஹிந்தி படம். ஏன் ஹிந்தி படத்தெல்லாம் நீ பேசுகிற அப்படிலாம் கேட்காதீங்க, ஏன்னா நிறையா பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, நேர்லேயும் கேட்டிருக்காங்க, கமெண்ட்லேயும் கழுவி கழுவி துப்புறாங்க. நீ என்ன படத்துக்கு கதை சொல்ல மாட்டேங்கிற, உட்காந்து சும்மா தேவலாக பேசிக்கிட்டு இருக்க, கதை சொல்கிறதுக்கு இருக்கியா ரிவ்யூ, கதை சொல்கிறதுக்கு தானே ஏன் படம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கமெண்ட்டும் பண்ணியிருந்தேன். அதனால் உங்கள் நண்பர்கள் வந்து ஆர்வமோடு இருக்கிறவங்களுக்கு மட்டும் இதை ஷேர் பண்ணால் போதும், எல்லாத்துக்கெல்லாம் ஷேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி படத்தை வந்து என்டர்டெயின்மெண்ட்காண்டி மட்டும் பார்க்கணும் அப்படிங்கிற நபர்களுக்கும் நம்ம ரிவ்யூஸ் போய் சேராது, அதனால் அவங்களுக்கும் அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதை தாண்டி ஹிந்தி படம் எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய நபர்களுக்கு தாராளமாக அனுப்பலாம். ஏன்னா அவங்க வந்து ஏதாவது கிடைக்குமா, இந்த படத்துலேருந்து ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு எல்லா படத்தையும் பார்க்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க, நிறையாவே இருக்காங்க. அது நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா என்னுடைய நண்பன், மிக நெருங்கிய நண்பன், அவர் ஒரு விஷயம் சொன்னாப்புல, நல்லா இருந்துச்சு அந்த விஷயம். என்ன அப்பல தேட்டர் திறந்ததுக்கப்புறம் போனோம், கொரோனாக்கு அப்புறம் போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தியே அப்படின்னு சொல்லி இப்போ ரீசெண்டாக பொங்கலுக்கு அப்போ கால் பண்ணியிருந்தேன். அப்போ மாப்பிள்ள, நான் தான் டெனண்ட்டுக்கே போயிட்டேனே அப்படின்னா, டெனண்ட்டுக்கே போயிட்டியா, அடையாப்பா, சரி எப்படி டெனண்ட் எப்படி எப்படி போச்சு, தேட்டரில் எப்படி மக்கள் வந்தாங்க. மாப்பிள்ள, நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை மாப்பிள, மக்கள் நிறையா பேர் வராங்க, டெனண்ட்டுக்கு நிறையா மக்கள் வந்திருந்தாங்க அப்படி சொன்னான். அப்படியா, பரவாயில்லையே, மதுரைக்குள்ளே டெனண்ட்டு பார்க்கக்கூடிய அளவுக்கு கூட்டம் வந்துருச்சா, பலே 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 அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயமும் அவன் சொன்னான். நான் என்ன பார்த்தேன், பிரமிச்சேன் அப்படின்னா, டெனண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு மாஸ்டரால் உருவாக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய அருமையான படம். அது வந்து பணம் வருது வரலை, கமர்ஷியலாக ஹிட் ஆகுது ஆகலை, என்னுடைய படைப்பு, அறிவு இருக்கவே புரிஞ்சுக்குவான். ஸோ ஆனால் இதை வந்து தேட்டரில் தான் ரிலீஸ் பண்ணணும், ஏன்னா தேட்டரில் பார்த்தா மட்டும்தான் அதோட ரியாலிட்டி வந்து உங்களுக்கு கிடைக்கும். நான் என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினச்சி எடுத்தேன்னா அது நீ ஃபீல் பண்ண முடியும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாப்புல கிறிஸ்டோபர் நோலன். ஆனால் இந்த மாஸ்டர் படத்துக்கு ஏன் 100% தேட்டரை திறக்க வேண்டும் என்று தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறார்கள், கேட்டுக்கொண்டார்கள், முட்டி மோதி கதவை திறந்துருக்கிறார்கள் அப்படிங்கிறது எனக்கு புரியல. சரி ஓகே, கமர்ஷியலாக ஹிட் பண்ணணும், பாக்ஸ் ஆஃபீஸ் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை கேண்டி தான் அப்படின்றத நான் அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன். மற்றபடி சரி ஓகே, இது வந்து மாஸ்டர் படத்துடைய ரிவ்யூ இல்லை, அதனால் அதை விட்டுருவோம். ஏகே வர்சஸ் ஏகே, பேக் டு த பாயிண்ட். ஏகே ஸோ வந்து ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மாதிரி ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரியலிஸ்டிக்கான டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் எதை வச்சு அப்படின்னா, சவுண்ட் ஆகட்டும், கேமரா ஹேண்டில் பண்ண விதமாகட்டும், கேமரா வந்து ஹேண்டில்டு அப்படியே கையில் எடுத்துகிட்டு அப்படியே பின்னாடியே போகிற மாதிரி தான். ஸோ ரொம்ப ரொம்ப கேஷுவலான ஒரு ஒரு ஆர்ட் ஒர்க். அதே மாதிரி ஆக்டிங்கும் அனில் கபூர், அனில் கபூர் வந்து லீட் பண்ணுறாப்புல, அனில் கபூர் வந்து இதுதான் உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி அதை சொல்லியிருப்பாங்க கண்டிப்பாக. சொல்லும்போது அந்த கதையை ஒரு மாதிரி ட்விஸ்டடான ஸ்டோரியாக இருக்குது. ஸோ என்ன ஒன்லைன் சொல்கிறேன், டேரக்டர் பெரியவனா ஆக்டர் பெரியவனா, நீயா நானா, இதில் வர்ற ஒரு வாக்குவாதத்தில் கிளாஷ் ஆகி போய் அனில் கபூர் வந்து ஆக்டர் தாண்டா பெரியவன் அப்படின்னு நிரூபிக்கிறேன். ஸோ இந்த ஆக்டர் தான் பெரியவன் அப்படின்ற நிரூபிக்க அவன் என்ன பண்ணுறான் அப்படிங்கிறது தான் கதை களம். இது சாரி, டேரக்டர் தான் பெரிய இவன் அப்படிங்கிற மாதிரி கதை களத்தை வந்து கொண்டு போகிறாங்க. பின்னாடி போக போக அது என்னவா மாதிரி நிற்கிதுன்னு பார்க்கும்போது பயங்கரமாக இருக்கும். உண்மையிலேயே இப்படி ஒன்று நடந்துச்சுன்னா எப்படி இருக்கும் ஒரு ஆக்டருடைய வாழ்க்கையில் அப்படிங்கும்போது ரொம்ப அழகான ஒரு விஷயமாக மாறி நிற்கும் அப்படின்றத தான் நான் யோசித்தேன். அதுதான் டேரக்டருடைய சிந்தனையாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய சிந்தனை. ஆக மொத்தத்தில் ஏகே வர்சஸ் ஏகே அப்படிங்கிற இந்த படம் வந்து ஒரு ரிவெஞ்ச் ஃபிலிம், ஆக்டருக்கும் டேரக்டருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ரிவெஞ்ச். ஸோ அதில் அந்த படத்தில் வரக்கூடிய சில டைலாக்ஸ் வந்து ரொம்ப அழகான டைலாக்ஸாக இருந்துச்சு, அதை நான் இங்கே சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, ஏ டேரக்டர் தான்டா பெரியவன், நீ எல்லாம் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் போய் பாரு, இல்லை வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் போய் பாரு, டேரக்டர் எப்படி மதிக்கிறாயேன்னு அப்படின்னு டேரக்டர் கேட்பாப்புல. அதுக்கு ஆக்டர் சொல்லுவார், அப்போ நீ போய் அங்கே போய் படம் பண்ணு, இங்கே எதுக்கு பண்ணுற அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டு விட்டுருவாப்புல, வாயடைச்சு போயிறியா. இன்னொரு பக்கம், நீ என்னடா ஆக்டரு, நீ என்ன ஆக்டரு, உனக்கு தோல் சுருங்கி வயசாகி போச்சுன்னா தாத்தாரா அப்படின்னு சொல்ல, நான் டேரக்டர் என்ன வயசானாலும் நான் படம் எடுப்பேன்டா, என்கிட்ட கதை இருக்குடா அப்படின்னு சொல்லி டேரக்டர் சொல்ல. உடனே அனில் கபூர் சிம்பிளாக ஒரு விஷயம் செய்வாப்புல, அப்படியே ஒரு கூலிங் கிளாஸ் எடுத்து மாட்டிட்டு அப்படியே அப்படியே உட்காந்து அப்படி பார்ப்பாப்புல,
அங்கே ஆடியன்ஸ்லாம் கத்தி கை குப்பி சிரிப்பாக்கி ஜாலியாயிருவாங்க, ஏ தலைவா ஆ தலைவா அப்படின்ட்டு. இது ஒரு விஷயமா அந்த படத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்கிறேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம், இந்த சைடு கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம், படம் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ஒரு சிச்சுவேஷன், அனில் கபூருக்கு ஒரு பயங்கரமான சிச்சுவேஷன், ஆனால் அந்த சிச்சுவேஷனில் அவருடைய ஃபேன்ஸ் எல்லாம் நீங்கள் டான்ஸ் ஆடினாதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்தக்கால நின்றுவாங்க. அந்த சிச்சுவேஷனில் டான்ஸ் ஆடணும் ஆடுறாப்புல, இது ஒரு பக்கம். அப்படியே பின்னாடி வந்தால் ஒரு நடிகன் அவன் என்னவா எடுத்து முன்வைக்கிறான் அப்படிங்கிறத பின்னாடி பேசுகிறாரு. அனில் கபூருக்கு டைலாக்ஸ் இருக்கு. இது வந்து நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், உத்தம வில்லன் படத்தில் வந்து கமலஹாசன் வந்து அவருடைய பையன்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது வெளியிலேருந்து ஆ தலைவா அப்படின்னு கத்திக்கிட்டு இருப்பாங்க அவருடைய ஃபேன்ஸ். அப்போ என்னங்க கொஞ்சம் தயவு செஞ்சுங்க, நான் ஃபேமிலியோடு இருக்கேன், கொஞ்சம் போகுங்க அப்படின்னு சொல்லிட்டு கமலஹாசன் சொல்லி கத்தி கெஞ்சி கேட்டுக்குவாப்பில் போங்கங்க கிட்டு. ஸோ அதில் வந்து ஒரு ஆக்டரும் ஒரு மனிதன் தான், அவனுக்கும் குடும்பம் குட்டி, அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஏகே வர்சஸ் ஏகேலையும் ஒரு சின்ன விஷயம் இருக்குது. அதில் வந்து அனில் கபூர் சொல்லுவாப்பில் ஒரு அருமையான விஷயம், அது என்ன அப்படின்னா, நான் என் குழந்தைகளை நான் வந்து பார்த்துக்கிறதுக்காண்டி, என் மனைவியை பார்த்துக்கிறதுக்காண்டி நான் வந்து குரங்கு மாதிரி நான் வந்து கூத்தடிச்சிருக்கேன்டா என்னுடைய மக்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல ஒரு பயங்கரமான அடர்த்தியான கான்வர்சேஷன், அது ரொம்ப டென்ஸாக இருக்கும். அது வந்து ஐயோ ஐயோ இது இந்த நிலமா தான்டா எல்லா நடிகனுக்கும், எல்லா நடிகர்கள் நடிகர்கள்னு சொல்லக்கூடிய ஆட்கள் ரொம்ப கம்மி தான். ஆனால் நான் அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன், ஓகே ஃபைன், ஸோ ஆக்டிங் இஸ் நாட் தட் டஃப், பட் ஸ்டில் ஆக்டர் இஸ் அ டஃப் அ காய் தன் எனிபடி எல்ஸ் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயந்தான். ஸோ ஒன்ஸ் உள்ளே வந்து ஃபேம் ஆனதுக்கப்புறம் யூ கான்ட் கோ பேக், இல்லை எனக்கு ஆக்டிங்லாம் வேணாம் நான் வெளியே போகிறேன் அப்படின்லாம் போக முடியாது. இப்போது இப்போ என்ன பிரச்சனை, ரஜினி பாருங்கள், ரஜினி அவர்கள், நான் வந்து பெரிய ஆக்டர், நான் வந்து கட்சிக்குள்ளே வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்சிக்குள்ளே வரேன்னு வந்து ஐயோ அப்பா பிடிச்ச அண்டி துவைக்கிறாயடா, ஐயோ நான் வரலை அப்படின்ன உடனே ஆடியன்ஸில் அவருடைய ஃபேன்ஸ் வந்து தாங்க முடியல, யார் இருந்தாலும் ஏமாத்திட்டேன் நம்மளை, ஏன்னா அது ஒரு முட்டால் கூட்டம், ஆட்டு மந்தை, முன்னாடி போயிட்டு இருக்க ஆடு நவண்டு போனதும் இதுக்கு போகிற திசை தெரியாமல் அப்படி நிற்கிது அந்த நிலம் மதன் பாருங்க. அதுதான் எவ்வளோ பெரிய பிரச்சனை பாருங்க. ஏன்னா இங்கிட்டு கமலஹாசன் அவர் ஒரு பக்கம் கட்சி ஆரம்பிச்சு விட்டு அடுத்து என்ன பண்ணணும் தெரியாமல் பிக்பாஸில் நடந்துக்கிட்டு இருக்காப்புல, அது ஒரு லூஸ்தனமான ஒரு ஷோ. சரி ஓகே ஃபைன், வேறு என்ன தான் செய்கிறது, வேறு இது என்னத்தான் மண்ணி தொலைகிறது. சரி இதெல்லாம் விட்டுருவோம். ஏகே வர்சஸ் ஏகே ஏன் நம்ம வந்து பார்க்கணும், வீரர்களுக்கு தர வேண்டிய அந்த அவங்களுடைய ஸ்பேஸை வந்து நம்ம தர மறுக்கிறோம், அதுதான் உண்மை. இது வந்து இந்தியாவில் வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா நான் கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய இடத்துல வாசிச்சிருக்கேன், கியானா ரீவ்ஸ் ஒரு ஹாலிவுட் ஆக்டர், அவர் வந்து மிகப்பெரிய ஆக்டர், பயங்கரமான ஆக்டர், நிறையா விஷயங்கள் பண்ணியிருக்காரு, நிறையா சாதனைகள் பண்ணியிருக்காரு அவருடைய கரியரில். ஆனால் ரொம்ப சிம்பிளாக சப்வேயில் போயிட்டு இருப்பாப்பில், யாரும் மக்கள் யாரும் போய் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, அவர் வாட்டுக்கு போவாப்பில் வருவாப்பில், ஏழைப்பாள மக்கள் இருந்தாக்க அதை வாங்கி கொடுப்பாப்பில், அப்படியே ஜாலியாக இருப்பாப்பில், ஒன்றும் பெரிய பிரச்சனையே இருக்காது அவருக்கு. எப்படி அங்கே வந்து மக்கள் வந்து ஒரு நடிகனை வந்து சரிசமமாக நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி நம்ம ஏன் நினைக்க மறக்கிறோம், நம்ம அந்த மாதிரி நினைக்காமல் இருக்கிறனால தான் ஒவ்வொரு நடிகனும் ஒரு செலிபிரிட்டியாக மாறி நின்று கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கேன். இதை நம்ம யோசிச்சு பார்த்துருக்கோமா என்னைக்காவது, இல்லை கட்சியில் இருக்கிறவே நான் நடிகனானால்தான் இங்கே எதுவும் நடக்கும் அதனால் நான் நடிகன் ஆகிறேன் அப்படின்னு நடிகனும் ஆகிட்டுருக்கான், இதை பற்றி நம்ம யோசிச்சு பார்த்துருக்கோமா நினச்சி பார்க்குறோமா? ஸோ ரொம்ப தப்பாக இருக்குது. நடிகர்கள் அண்ட் ஆர்டிஸ்ட் எப்படி ஒரு டாக்டரோ எப்படி ஒரு லாயரோ அப்படித்தான் ஒரு கலைஞன், அவனை நீங்கள் மதித்து வைக்க வேண்டிய இடத்துல வச்சாலே போதும், அவனை தூக்கி தலைமையில் வச்சு கொண்டாட வேண்டிய அவசியமே இல்லை, அது ரொம்ப தவறு பண்ணுறோம். ஸோ நம்ம கேரளா பக்கம்லாம் போய் பார்த்தா மம்முட்டி இப்படி போயிட்டு பார்ப்பல, எவனும் நினைக்க மாட்டேன் வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பான். இப்படித்தான் இருக்குது. இப்போ துல்கர் சல்மான்னா மட்டும்தான் பிரச்சனை, ஏன்னா பொம்பளை பிள்ளை கூட்டம் குவிஞ்சிடும், மற்றபடி வேறு யாருக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கான்னு எனக்கு தெரில, நான் நேரில் பார்த்ததில்லை, கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய நண்பர்கள் சொல்லியிருக்காங்க, நிறைய நடிகர்கள் சொல்லியிருக்காங்க, அதை வச்சு சொல்கிறேன். ஸோ சரி ஓகே ஃபைன்,
ஸோ லெட்ஸ் ஃபினிஷ் திஸ் வீடியோ. ஏகே வர்சஸ் ஏகே நம்ம எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு அருமையான ரியல் டைம் த்ரில்லர் ஃபிலிம். ஏகே வர்சஸ் ஏகேக்கு பிஜி ரிவ்யூஸ் 10-7 சொல்லி தருது. இத்துடன் இந்த வீடியோ முடிச்சுக்கோ. மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கும் வரை நன்றி. வணக்கம்.